சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே ஒன்பதாம் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டால் அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அவர் சிறுவயிற ஜபித்த ஒரு விசேஷமான ஜபம் ஏ எலோயி எலோயி லாமா சபக்தானி இதே மத்தையில் ஏலி ஏலி லாமா சபக்தானி ரெண்டு ஒரே அர்த்தம் உள்ளது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஏசு கதறி ஜபித்த ஒரு ஜபத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம் வேத சொல்லுகிறது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு இப்படி என்ன செய்கிறார் ஜெபிக்கிறார் ஏன் ஏசு ஜெபத்தில் கதற வேண்டும் என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் கதற வேண்டும் ஏன் தேவன் அவரை கைவிட்டார் இந்த ஜெபத்தின் மூலமாய் அருள்நாதர் இயேசு நமக்கு கற்றுக்கொடுக்குற ஆவிக்குரிய சத்தியம் என்ன இனி கொஞ்சம் நாம் இதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம் சரி இந்த நேரத்தில் அதாவது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் என்று சொல்லும் போது ஆறாம் மணி நேரம் என்பது மதியம் பனிரண்டு மணி மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கார் இருள் அந்த கொல்கதா மலையில் மாத்திரமல்ல பூமி எங்கும் உண்டாயிற்று பூமி என்கிற கோலே இருண்டு போயிடுச்சு அதாவது இயேசு அறையப்படுகிற நாள் வந்து யூதர்களுக்கு பஸ்கா பண்டிகை நாள் ஆபிப் என்கிற முதல் மாதத்தின் பதினான்காவது நாள் அந்த நாள் எப்பொழுதுமே பௌர்ணமியாக இருக்கும் இப்ப நம்ம நன்றாக தெரியும் அமாவாசை பௌர்ணமி என்பது சூரிய சந்திரனை பூமியை சார்ந்தது அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு எப்பொழுதுமே பதினைந்து நாள் கேப் இருக்கும் இதற்கும் பிசாசு சம்பந்தம் கிடையாது இவைகள் தேவன் வைத்த கோள்களின் சுழற்சியின் அமைப்பு தேவன் அப்படிதான் வைத்திருக்கிறார் சூரியன் சந்திரன் பூமி இவைகள் தன்னைத்தானே சுற்றி வருகிற இந்த அமைப்பில் அமாவாசையும் பௌர்ணமியும் ஏறக்குறைய ரெண்டு வார கேப்பில் தான் தினசரி வரும் இசை ஜனங்களுக்கு அமாவாசை என்பது மாதத்தின் முதலாவது நாள் ஆகவே இந்த பதினான்காம் நாள் இந்த பஸ்கா பண்டிகை எப்பொழுதுமே பௌர்ணமி நாள் ஸோ இங்கே பூமி முழுவது அந்தகாரம் உண்டாயிருக்குன்னு சொன்னால் அது சூரிய கிரகணம் அல்ல அன்றைக்கு உள்ள பௌர்ணமி அப்போ அன்றைக்கு இருள் உண்டாயிருக்கிறது அந்தகாரம் உண்டாயிருக்குன்னு சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அந்தகாரம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு இருள் அப்போ இந்த இருள் இந்த அந்தகாரம் தேவனால் அனுப்பப்பட்டது ஒரு செய்தியை பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கும்படி அனுப்பப்பட்ட அந்தகாரம் தான் இந்த அந்தகாரம் இப்போ ஏன் இந்த இருள் வந்தது இந்த அந்தகார இருள் அதாவது மணிக்கு முன்பதாக இயேசு ஜெபிக்கிறார் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பிதாவை விரலுக்கு மன்னியும் இப்படிலாம் சொல்லி அநேக வார்த்தைகளும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் பேசுகிறதை பார்க்கிறோம் இந்த ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி நேரம் பனிரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் இயேசு பேசவில்லை ஒரு பெரிய அமைதருண்டாயிற்று அமைதி ஒரு பெரிய அந்தகாரம் இருண்டு போயிடுச்சு ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு கதறி ஜபிக்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்ப இந்த இருளுக்கும் இயேசு ஜபது என்ன சம்பந்தம் இயேசு ராத்திரியெல்லாம் அடிக்கப்பட்டார் அவர் கொண்டு அடுத்த வினாடியில் இருந்தே அவர் சிறுவில மறிக்கிற வரைக்கும் வேதனை தான் ஆசாரின் வீட்டில் அடிக்கப்பட்டார் பிலாத்தின் வீட்டில் அடிக்கப்பட்டார் அவர் எரிசில வீதிகளிலே சிறுவை சுமந்து வரும் பொழுது அடிக்கப்பட்டு கொண்டு வந்தார் கொல்கதா மலைக்கு அடிக்கப்பட்டு சிறுவில தொங்க விடப்பட்டார் இப்படி அநேக சரீர காயங்கள் ஏராளமே பெற்றார் அநேக வேதனை அனுபவித்தார் இப்ப என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏசு இதுவரை கதறவே கிடையாது வாரியம் அடிக்கும் பொழுது சதையெல்லாம் பீந்து வரும் பொழுது முள்முடி தலையில வைத்து அடிக்கும் பொழுது கைகளிலும் கால்களிலும் ஆணைகள் அடிக்கும் பொழுது ஏசு ஒருபோதும் ஏன் தேவனின் கைவிட்டீர் என்று கதறவில்லை ஆனால் இப்போ கதறுகிறார் என்றால் ஏசு சரீர வேதனைக்காக இந்த வார்த்தை என்ன செய்யலை சொல்லலை ஐயோ தேவனே என் கையில் ஆணிகள் வலிக்குது ஆணிகள் அடித்து வலிக்குது ஏன் கைவிட்டு என்று சரீர வேதனைக்காக இயேசு கதறவில்லை அப்படி கதறி இருந்தா பிழாத்தின் வீட்டில் அவர் வாரினால் அடிக்கப்படும் பொழுது கூர்மையான ஆயுதங்களால் அவர் சதையெல்லாம் பிடிக்கப்படும் பொழுது அப்போவே அவர் கதறி இருக்கணும் அப்போ கதறலை கூர்மையான ஆணைகள் அடிக்கப்படும் பொழுது கதறலை ஆனால் இருள் மூடும் பொழுது கதறினார் ஏன் கதறினார் இந்த இருள் எதை குறிக்கிறது அந்த இருள் வந்தவுடனே சொல்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் அப்போ இருள் என்பது பிதாவின் முகம் இயேசுக்கு மறைக்கப்பட்டது பிதாவும் இயேசுவை கைவிட்டார் அப்போ இயேசு சரீர வேதனைக்காக புலம்பல பிதாவாகி தேவன் தன்னை கைவிட்டதை நினைத்து பிதாவுக்கும் தனக்கும் உள்ள உறவு உடைந்து போனதை நினைத்து அதை அவரால் தாங்க முடியல சரீரமெல்லாம் பிற்கப்படும் பொழுது தாங்கி கொண்ட இயேசு வேதனை தாங்கி கொண்ட இயேசு தேவனோடு உறவு உடைந்த பொழுது அவர் ஆத்துமான் தாங்கிக் கொள்ள முடியல தேவனோடு உறவு மட்டும்தான் இயேசுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையூ வாசிங்க யோவான் எட்டு அதிகாரம் இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவர் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் இயேசு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்வதனால் அவர் தனியே விடுகிறதே இல்லை இது ஒன்று தான் இயேசு பெரிய சந்தோஷமே இந்த சந்தோஷத்தினால தான் அவர் சிலுவையின் பாடுகளை அத்தனை சகித்தார் எதை குறிச்சது முருமறுக்கவே இல்லை ஜனங்கள் காரி துப்பும் பொழுது பரியாசம் நிந்திக்க முழுது அவமானப்படுத்தும் பொழுது நாம இருந்தால் அவமானம் வந்தாலும் இறுதியாக காயப்படுது புலம்புறோம் முருமறுக்கிறோம் யாராக நம்ம நிந்தித்தால் பரியாசம் பண்ணினால் இறுதியை தாங்க முடியல புலம்பி அழுகிறோம் ஆனால் இயேசு அத்தனை அவமானங்களை சகித்தார் சரீரமெல்லாம் காயத்துக்குமே காயம் அத்தனை சகித்தார் ஒரே ஒரு காரணம் தான் பிதாவின் முகத்தை பார்த்தார் பிதாவோடுங்கிற உறவு பிதாவோடு இருக்கிற ஐக்கியம் இத்தனை பாடுகளை சகிப்பதற்கு இயேசுக்கு பலனை கொடுத்தது இப்போ அந்த பலனை இழந்து போனார் இதுவரைக்கும் இத்தனை நேரமும் பாடுகளை சுமந்து கொண்டு கதராத இயேசு ஏன் இப்போ கதறினார் இத்தனை பாடுகளையும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தினால் பிதாவின் முகத்தை பார்த்து பார்த்து அதை நிமித்தம் இருக்கிற பலத்தினால எல்லா வேதனையும் சகித்தார் இப்போ அந்த பலனை இழந்து போனார் பிதாவும் அவரை கைவிட்டார் அதனாலதான் இயேசு கதறி ஜபிக்கிறார் எனக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் உடுக்கிற உறவு மட்டும்தான் இப்ப அந்த உறவும் உடைஞ்சு போயிருச்சு பிதாவோடு உறவு உடைந்தது நிமித்தம் ஏசு கதறினார்